ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆனிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் அவல் பாயாசம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவல் ஒரு கிளாஸ் அவல் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ரெண்டு கிளாஸ் பால், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், ஏலக்காய் பொடி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிளாஸ் பால், ஒரு கிளாஸ் அவலுக்கு நம்ம டூ கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும், இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அவல் பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டு வெரைட்டி அவல் கிடைக்கும். இது வந்து திக்காக இருக்குது, இந்த அவல் வந்து திக்காக இருக்கிற அவல் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற அவல் எடுத்திங்கன்னா இந்த பாலில் போட்டவுடனே கரைஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து திக்கான அவல் எடுத்துக்கோங்க. திக்கான அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாஷ் பண்ணி, நான் ஏற்கனவே இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கு அது வந்து இது மாதிரி உதுர உதுராக இருக்கும். ஸோ இது நல்லா பால் கொதிச்சோடனே நம்ம இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாலில் பாருங்கள், இது ரெண்டு கிளாஸ் பாலுக்கு நான் ஒரு ஃபைவ் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பூன் சுகர் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நான் எதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன், நம்ம அவல் போட்ட உடனே இது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நம்ம இதில் சுகரும் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே நம்ம வந்து அவல் போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா கொதி வரட்டும். இது வந்து ஈவினிங் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப ஸ்நாக் டிஃபன் மாதிரி, ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே இந்த அவல் பால் கொடுக்குறதுக்கு அவலும் பாலும் கலந்து கொடுத்தீங்கன்னா அவல் பால் மாதிரி கொடுக்கலாம். இல்லை இந்த நம்ம ட்ரை ஃப்ரூட்லாம் இப்போ போடுறதுனால இது பாயாசம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது கொதிச்சோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அவலை இதில் போட்டுருவோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்தளவுக்கு சூட்லி இந்த அவல் மொத்தம் உங்களுக்கு பாயில் ஆகிடும். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சிங்கனாலும் அவல் மொத்தம் உங்களுக்கு கரைஞ்சி போயிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் நேரம் இது மாதிரி சூட்லேயே போட்டு நம்ம இது மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா இந்தளவுக்கு கொதிச்சதுக்கு போதுமா இருந்து. ஸோ இதை நம்ம வந்து இப்போது வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம், பால் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் பாயாசத்துக்கு. இதுக்கு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ண போகிறோம். முந்திரி, பாதாம், இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான், நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் எல்லாமே நிறைய கொடுக்குறதுனால அவங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது வந்து மஸ்க் மெலன் சீட்ஸ், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இதை கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அவல் வந்து இதுக்கு வந்து திக்கான அவல் எடுத்துக்கோங்க, தின் அவல் எடுத்துக்காதீங்க. தின் அவல் எடுத்துட்டிங்கன்னா பாலே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் திக்கான அவல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிச்சன் ஆனிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.